வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. இப்போ இது நாலு பிரெட்டு எடுத்து நாலு பிரெட்டு சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி எல்லா பிரெட்டும் சைட்ஸ் எல்லாம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எல்லா சைஸும் கட் பண்ணியாச்சு. சைஸ் கட் பண்ணதுக்கப்புறமா இப்படி கையாலே உதுத்து விட்டிங்கன்னா உதுத்துறோம். மிக்சியில் போட்டு உதுத்துனாலும் ஓகே, நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். கையாலே உதுத்துட்டிங்கன்னா நல்லா உதுத்து வந்துடும் பிரெட்டு கண்டு. நல்லா பவுட்ராக தான் இருக்கணும். உங்களுக்கு இதில் வரலன்னா கையால் உதுத்த முடியலன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று ஒரே ஒரு விப்பரில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை குல்ஃபி ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். குல்ஃபி ப்ரீமிக்ஸ் பவுடருக்கு ஃபஸ்ட்டு தேவையான ஒரு பொருள் வந்து மில்க் பவுடர். மில்க் பவுடர் எனி பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். டெய்ரியில் இருக்கிறது எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அமோலியா அந்த மாதிரி எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெனிலா கஸ்டர்ட் பவுடர். டேபிள் ஸ்பூன் இதான் மெஷர்மெண்ட்டு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர். 1 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சைடு எட்ஜஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸ். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. 1 கப் அளவுக்கு சுகர். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆல்ரெடி பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துக்கோங்க. நட்ஸ் வந்து கேஷ்நட் பாதாம் பிஸ்தா அது எல்லாமே பொடிசாக எடுத்து வச்சுருக்கேன். அது நமக்கு தேவையான அளவுக்கு அதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு இன்னொரு வாட்டி மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். இந்த மூணுமே வந்து ஒரே கப் அளவுக்கு தான். 1 கப் சுகர், 1 கப் மில்க் பவுடர், 1 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ். ஒரு வானிலையை சூடு பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸை வந்து இதில் நல்லா ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சிம்லே வச்சு வரங்க. நல்லா பிரெட் க்ரம்ஸ் வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். அது அதே கடாயிலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகரில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், சிம்லே வைங்க. அதுவே கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எதுவுமே கலர வேணாம். அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஈவனாக அது கொஞ்சம் நேரம் விடுங்க. அது அப்படியே கடாயில் சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அது நல்லா மெல்ட் ஆகி கலர் நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். கலரிட்டே இருங்க. சிம்லே வச்சு நல்லா கலரிட்டே இருங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டீல் பிளேட் எடுத்து வச்சு ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தின் ஸ்லைசஸ் மாதிரி நல்லா இது ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு இது கிடைக்கும். இது கட்டி கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம எப்படி இருந்தாலும் திருப்பி நம்ம அதை மிக்சியில் போட்டு பொடி தான் பண்ண போகிறோம். இதை நம்ம பண்ண கேரமலைஸ் சுகர் வந்து நல்லா அடிச்சு இதை நல்லா இப்படி உடச்சி இப்படி போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சுகர் பவுடர் ரெடியாகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ப்ரீமிக்ஸுக்கு எல்லா ஐட்டம்ஸும் இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை எல்லாமே நம்ம வந்து மிக்சிங் மட்டும் தான் பண்ண போகிறோம். இப்போ கூடவே வந்து நம்மளுடைய மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர், வெனிலா கஸ்டர்ட் பவுடரும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள், ரெட் க்ரம்ஸ்,
இப்போது நம்மளுடைய ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இதை ஒரு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதை அப்படியே வச்சு நம்ம வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் அது அப்படியே ப்ரிசர்வேட்டிவாகவே இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் ஆகாமல் நம்ம எல்லாமே இதில் வறுத்து ஆட் பண்ணியிருக்கோம். பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே, மில்க் பவுடரும் வந்து டேட் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 மந்த்ஸ் கிட்ட வேணும்னா நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது ஒரு வாட்டி பண்ணோன்னா நம்ம ஒரு தடவை இல்லை 2 தடவை யூஸ் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கிறது நமக்கு எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும் நமக்கு. அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கட்டி எதுவுமே இல்லாமல் கையால் கூட வச்சு கலக்கி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இது கூடவே வந்து கொஞ்சமாக நான் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பாதாம், பிஸ்தா, கேஷ்நட் எல்லாத்தையுமே இதில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்மளோட ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு எப்படி நம்ம ஒரு குல்ஃபி பண்ணலாம், வேறு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலான்றது அடுத்து வர வீடியோஸில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. குழந்தைங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ நம்ம இது இன்ஸ்டண்ட்டாக பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம்.